தான் வந்து இதை செய்வாங்க. ஸோ அதனால தான் ஸ்பார்க் ப்ளக்கோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எலக்ட்ரோடுக்கும் அந்த நாபுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரெக்கமெண்டடாக எல்லா வண்டியோட இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது வந்து வண்டியில் வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக் சரியாக ஒர்க் பண்ணால் மைலேஜ் தராது. நீங்கள் வந்து கரெக்டான சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஃபியூல் எக்கனாமி வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் அதிகமாக கார்பன் செட்டில்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய நேரத்தில் ஸ்டார்ட் ஆகாது. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் இங்கே அதிகமாக கார்பன் செட்டில் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்பார்க் வந்து உள்ளே இருக்க ஃபியூலை எரிய வைக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி நிறைய மெக்கானிக்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி அதில் இருக்க கார்பன் வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ பண்ணுன்னா வண்டி ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்தி கொஞ்சம் நேரம் ஹீட்டு குறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும்போதே ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த கரெக்டான டைட்னஸ்லேருந்து ஹீட்டோடு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து கொஞ்சம் விரியத்துக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப நீங்கள் போடும்போது சரியாக லாக் ஆகுது. அதேமாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா ஹீட்டாக இருக்க இன்ஜின் வந்து கழட்டும் போது அதுலேருந்து ஹீட் ஏர் வந்து நம்ம மேலே அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ஜின் கூல் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பார்க் ப்ளக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்பன் செட்டில் ஆகிறது க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாத நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். வேறு என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்பார்க் ப்ளக்கில் கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இதில் இதை பற்றிய டீட்டெயிலாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நான் ஏதாவது டாபிக் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த டாபிக் வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தேங்க்யூ.